update news தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டார் சேனலை subscribe பண்ணுங்க அப்படியே அந்த bell button-ஐ press பண்ணுங்க Hello viewers சபரிமலை ஐயப்பன் கோவில்ல மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜையை தொடர்ந்து கோவில் நடையானது மூடப்பட உள்ளது அதாவது ஹரிவராசனம் பாடி கோவில் கருவறையானது மூடப்பட்டு இருந்தது அப்போது நடந்த ஒரு அதிசயத்தின் வீடியோ காட்சிகள் தான் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது இனி சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய கருவறையானது வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று தான் திறக்கப்படும் எனவே கடைசியாக சபரிமலை ஐயப்பனை நாம இந்த வீடியோ காட்சிகள் மூலமாக தரிசனம் செய்து கொள்ளலாம் மீண்டும் கோவில் கருவறையானது எப்போது திறக்கப்படும் எத்தனை நாட்கள் திறந்து இருக்கும் என்பது குறித்த பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மற்ற கோவில்களைப் போல சபரிமலை ஐயப்பன் கோவில்ல எப்போதுமே கோவில் நடையானது திறந்து இருக்காதுங்க குறிப்பாக சொல்லணும்னா மாதாந்திர வழிபாடு மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை என ஒரு வருடத்திற்கு 120 நாட்கள் மட்டுமே இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய கருவறை நடையானது திறந்து இருக்கும் அந்த வகையில தான் கடந்த 2 மாத காலமாகவே மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கோவில் நடையானது திறக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு சென்றார்கள் இந்த நிலையில தான் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோவில்ல ஹரிவராசனம் பாடி கோவில் நடையானது மூடப்பட்டு இருக்கிறது அப்போது நடந்த அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளையும் மேலும் இறுதியாக ஐயப்பனை பார்க்க வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் ஓடோடி வந்து ஐயப்பனை தரிசனம் செய்த அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளையும் இப்போது நீங்களே நேரடியாக பார்த்துட்டு வாங்க கோவில் நடையானது மூடுவதற்கு முன்பாக அந்த ஐயப்பனை மீண்டும் ஒரு முறை தரிசனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து வழிபாடு செய்து கொண்ட காட்சிகளை தான் நம்ம பார்த்து இருந்தோம் அதோடு ஐயப்பனுடைய கருவறையில இறுதியாக அவர் நமக்கு காட்சி கொடுத்த அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளையும் இப்போது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜையை தொடர்ந்து கோவில் நடையானது சாத்தப்படுவதற்கு முன்பாக ஐயப்பனுக்கு பார்த்தீங்கன்னா விபூதியால் முழுவதுமே மூடி வைத்து இருப்பார்கள் அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் இப்போது நீங்களே நேரடியாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்போது ஐயப்பன் தவத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகமும் சொல்லப்படுதுங்க ஹரிவராசனம் பாடல் பாடி முடித்த பிறகு ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு நடையை சாத்துவார்கள் அதே போல ஐயப்பனுடைய வலதுபுற கையில ஒரு ருத்ராஜ மாலையும் இடதுபுற கையில ஒரு தண்டத்தையும் வைத்து கோவில் நடையை சாத்துவார்கள் பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி கோவில் நடையானது திறக்கப்பட்டு நமக்கு மீண்டும் சபரிமலை ஐயப்பன் காட்சி தருவார் அப்படி கோவில் நடையானது திறக்கப்படும் போது அந்த ஒரு அகல் விளக்கு மட்டும் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்குமாம் இந்த அகல் விளக்குக்கு யாருமே பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றுவது கிடையாதாம் ஆனாலுமே கோவில் நடை சாத்துவதற்கு முன்பாக ஏற்றி வைக்கப்பட்ட இந்த அகல் விளக்கானது அணையாமல் தொடர்ந்து கோவில் நடை திறக்கும் வரைக்குமே எரிந்து கொண்டே இருக்குமாம் இது அந்த சபரிமலையை ஐயப்பனுடைய மகிமை என்றே சொல்லப்படுகிறது இதை விட இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் நடையானது திறக்கப்படும் போது வலது கையில் இருந்த ருத்ராஜமானது இடது கைக்கு மாறி இருக்குமாம் இடது கையில் இருக்கக்கூடிய தண்டமானது வலது கைக்கு மாறி இருக்குமாம் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமானது அந்த கருவறையில் ஐயப்பன் நிகழ்த்தி கொண்டு இருப்பதாகவும் சொல்கிறார்கள் அதாவது உயிரோடு ஐயப்பன் அங்கு சிலையாக அமர்ந்து இருப்பதன் காரணமாக தான் தவக்கோலத்தில் இது போன்ற பல்வேறு விதமான அதிசயங்களை அவர் தொடர்ந்து நிகழ்த்தி காட்டி இருப்பதாகவும் தவக்கோலத்தில் ஐயப்பன் கருவறையில் இருக்கும்போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களும் ரிஷிகளும் பூஜை செய்வதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜையை நிறைவு பெற்றதை தொடர்ந்து கோவில் நடையானது சாத்தப்பட்ட போது இறுதியாக நம்ம ஐயப்பனையும் தரிசனம் செய்து இருந்தோம் இந்த தரிசன காட்சிகள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஐயப்பனை தரிசனம் செய்து கொள்ளட்டும் மேலும் மண்டல மற்றும் மகர விளக்கு சீசன் நிறைவை ஒட்டி 20ஆம் தேதி காலை 6 மணிக்கு நடையானது திறக்கப்பட்டு நிர்மாலிய தரிசனம் கணபதி ஹோமம் மற்றும் அபிஷேகமானது நேற்று நடைபெற்று இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சபரிமலையில மண்டல மற்றும் மகர விளக்கு சீசன் கடந்த நவம்பர் மாதம் தொடங்கி இருந்தது. இங்கு பிரசித்தி பெற்ற மண்டல பூஜையானது கடந்த 26ஆம் தேதி நடைபெற்றும் இருந்தது. அதைத் தொடர்ந்து மகர விளக்கு பூஜைக்காக 30ஆம் தேதி கோவில் நடையானது திறக்கப்பட்டு இருந்தது. நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரிந்த ஒரு விஷயம்தாங்க. அதைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி புகழ்பெற்ற மகர விளக்கு பூஜையும் நடைபெற்று இருந்தது. இதில் தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மகர ஜோதியையும் சிறப்பாக தரிசனம் செய்து இருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது சபரிமலையில ஐயப்ப பக்தர்களுடைய கூட்டமானது அலைமோதி இருந்தது. கொரோனா கட்டுப்பாட்டு தடை உத்தரவுகளை பின்பற்றி தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில வந்து சுவாமி தரிசனம் செய்து கொண்டு இருந்தார்கள். நடப்பு சீசனை முன்னிட்டு புதன்கிழமை வரை மட்டுமே தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு இருந்தார்கள். அதாவது ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் தான் கோவிலுக்குள் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு இருந்தார்கள். மண்டலம் மற்றும் மகர விளக்கு சீசன் நிறைவை ஒட்டி 20ஆம் தேதி காலை 6 மணிக்கு நடையானது திறக்கப்பட்டு நிர்மாலிய தரிசனம், கணபதி ஹோமம் மற்றும் அபிஷேகம் போன்றவை அனைத்துமே சிறப்பாக நடைபெற்று இருந்தது. அதைத் தொடர்ந்து பந்தலம் ராஜ குடும்பத்தின் பிரதிநிதி சங்கர் வர்மா சுவாமி தரிசனமும் செய்து இருந்தார். அப்போது பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதைத் தொடர்ந்து கோவில் நடையானது அடைக்கப்பட்டது. பின்னர் பந்தலம் ராஜ குடும்ப வாரிசு சங்கர் வர்மா தலைமை மீண்டும் திருவாபரணங்கள் பந்தலம் அரண்மனைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது பாரம்பரிய நிகழ்வாக கோவில் சாவி மற்றும் பணக்கிளியை சங்கர் வர்மாவிடம் மேல்சாந்தி பரமேஸ்வரன் நம்பூதிரி ஒப்படைத்தார். அதே போல கோவில் சாவி மற்றும் பணக்கிளியை அரச குடும்பம் சார்பில் சங்கர் வர்மா மேல்சாந்தி பரமேஸ்வரன் நம்பூதிரியிடம் ஒப்படைத்த பிறகு பிரதான சம்பிரதாய சடங்குகள் அனைத்துமே நிறைவடைந்தும் இருந்தது. இதனைத் தொடர்ந்து தான் 18ஆம் படி வழியாக திருவாபரண பெட்டிகள் சன்னிதானத்தின் கீழ்ப்பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு இருந்தது. பந்தலம் அரச குடும்ப பிரதிநிதி சங்கர் வர்மா தலைமையில் திருவாபரண பெட்டிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் பந்தலம் அரண்மனைக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு இருந்தது. மீண்டும் ஆசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய நடையானது மீண்டும் அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி 2021 மாலை சரியாக 5 மணிக்கு திறக்கப்பட்டு பிப்ரவரி 17, 2022 என 5 நாட்கள் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் அனைத்துமே நடைபெறும் எனவும் தேவஸ்தானம் சார்பில் அறிவிக்கப்பட்டு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு நம்ம நினைத்த உடனேயே சென்றுவிட முடியாதுங்க. ஐயப்பன் கோவில்னு மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு கோவிலாக இருந்தாலுமே நம்ம நினைத்த உடனேயே சென்று விட முடியாது. அந்த கடவுளுடைய ஆசிர்வாதமும் அனுக்கிரகமும் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த கோவிலுக்கு நம்ம நல்லபடியாகவே சென்று வர முடியுங்க. அதுவும் கடந்த 2 வருட காலமாகவே வைரஸ் தொற்று பிரச்சனையின் காரணமாக நம்ம எங்கேயுமே வெளியே போகாமே நம்முடைய வீடுகளிலேயே இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்முடைய வீடுகளிலேயே இருந்து அந்த கடவுளை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியமும் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்து உள்ளது. இதுவே நமக்கு ஒரு புண்ணியமாக தாங்க அமையக்கூடும். எனவே தான் இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலானது ரொம்பவே சக்தி பெற்றதாகவே சொல்லப்படுதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு வந்து எந்த ஒரு பிரார்த்தனையை வைத்து மாலை அணிந்தாலுமே அதற்கான நல்ல பலனானது கிடைப்பதன் காரணமாக தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வந்து மாலை அணிந்து பக்தர்கள் வழிபட்டு செல்கிறார்கள் என்றே சொல்லப்படுகிறது. குறிப்பாக குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்து கொண்டு செல்வதால் பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த ஐயப்பனே அவங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பதாகவும் சொல்கிறார்கள். அப்படி பிறந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து இந்த ஐயப்பன் கோவிலுக்கு அழைத்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்ம நிறைய பார்த்து இருப்போங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஐயப்பனின் அருளால் பிறந்த குழந்தைகளுக்கு அவருடைய பெயர்களையே சூட்டி அழைப்பதும் உண்டுங்க. அதனால் தான் என்னவோ தெரியவில்லை, இந்த கோவிலில் மற்ற கோவில்களில் இல்லாத அளவுக்கு சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவருமே மாலை அணிந்து கொண்டு வருகிறார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இந்த கடவுளிடம் வந்து நம்ம வழிபாடு செய்யும் போது அதற்கு ஏற்ற நல்ல பலன்களானது கிடைப்பதன் காரணமாக தான் இந்த கோவிலில் பக்தர்களுடைய வருகையானது கார்த்திகை மற்றும் மார்கழி மாதத்தில் அதிக அளவில் இருந்து கொண்டு இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அதோடு சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பதால் சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தொந்தரவுகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.